படிக்கிற வயலுக்கு தொண்டைக்கு இதமாக ஏதாவது குடிக்கணும் போல தோணுச்சு. பைபாஸ் ரோட்டில் எங்கெங்கே கடையை பார்க்குறது அப்படின்னு நினச்சேன். ஆனால் அங்கே ஒரு தள்ளுவண்டி கடை இருந்தது. உடனே வண்டியை நிப்பாட்டி, அண்ணா எனக்கு ரோஸ் மில்க் கொடுங்க அப்படின்னு சொன்னேன். இதுவரை நான் பார்த்த எல்லா கடையிலையுமே ரோஸ் மில்க்கு, ஆரஞ்சு மில்க்கு, பாதாம் மில்க்கு இப்படி எதை கேட்டாலுமே வந்து ஃப்ரெஷ்ஷாலாம் ரெடி பண்ண மாட்டாங்க, ஆல்ரெடி இருக்கும் அதை எடுத்து தான் தருவாங்க. நார்மலாக ரோஸ் மில்க்னு கேட்டால் பால் இல்லை சீனியை போட்டு அதுக்குள்ளே ரோஸ் மில்க் எசன்ஸ் மட்டும் தான் ஊற்றி தருவாங்க. பட் இந்த கடையில் சார்ஜா சீட்லாம் போட்டு கொடுத்தாங்க. எனக்கு பார்க்கவே கொஞ்சம் பிடிச்சிருந்தது. நம்ம மட்டும் குடிச்சா சரிப்பட்டு வராது, நம்ம கூட வந்தவங்களும் குடிச்சாதான நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்டேன். அவங்க ஒரு சர்பத் போதும் அப்படின்னு சொன்னாங்க. அவங்களுக்கு ஒரு சர்பத் வாங்கிட்டு வந்தேன். பட் நாங்கள் ரெண்டும் குடிச்சு பார்த்ததில்ல, ரோஸ் மில்க் தான் வேற லெவலில் இருந்தது. இந்த கடை எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தீவுத்தடல் ரோட்டில் நெல்லையப்பர் பிரிட்ஜை தாண்டி வரும்போது தான் இந்த கடை இருக்குது. நீங்களும் அந்த சைட் போனீங்கன்னா மறக்காமல் நம்ம அண்ணங்களையெல்லாம் வாங்கி கொடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பை பை.